அன்னப்பால் கஞ்சும் பூண்டு தொக்கும் பண்ண போகிறேன். இப்போது ஒரு கப்பு சாதம் வடித்ததை எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சாதம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த சாதம் பொங்காமல், குக்கர் விசில் பொங்காமல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா பொங்காது. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சுருங்க. இப்போ குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம பூண்டு தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வத்தல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பூண்டை இதோட சேர்த்துக்கோங்க. பூண்டை அதோட சேர்த்துக்கோங்க. புளியை சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ வெள்ளைப்பூடு வதக்கும் போது தீயை வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளவும் நல்லா வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்தது போதும். இப்போ அடுப்பு அமைத்து நல்லா ஆற வச்சு, இது நல்லா ஆற வச்சாச்சு. ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றணும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த சட்னியை சேர்த்துடலாம். தொக்கு அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கிண்டி விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். பூண்டு தொக்கு ரெடி. இன்னும் நம்ம கஞ்சி முடிச்சு. இப்போ விசில் போயிடுச்சு. நல்லா வெந்திருக்கும். இதை கொஞ்சம் நம்ம மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசித்தாச்சு. ஒரு 300 கிராம் பால் வந்து வாங்கி காய்ச்சி வச்சுருக்கேன் ஆற வச்சு. அதை இதோட ஊற்றிக்கோங்க. அன்னமும் பாலும் சேர்ந்ததுனால தான் அன்னப்பால் கஞ்சிம்பாங்க. இது வந்து இந்த காய்ச்சல் சளி எல்லாம் இருக்கவங்களுக்கு வாய்க்கு ருசியாக இருக்காது. இதை வச்சு கொடுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சூடானால் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கலாம் கூடாது. பாலும் தேங்காய் ஊற்றினப்புறம் அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். அன்னப்பால் கஞ்சும் பூண்டு தொக்கும் ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். தேங்க்யூ.